ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி பெரியவர் ஆற்காடு பக்கத்தில் இருக்கிற பூசை மலை குப்பம்ங்கிற மடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தங்கியிருந்தார் அந்த மடத்தில் இருந்த யானை மகா பெரிவாளை பார்த்தா துதிக்கையை தூக்கி நமஸ்காரம் பண்ணும் பெரியவாளும் யானையை தடவி கொடுத்து அன்பு காட்டுவார் ஒரு நாள் ராத்திரி யானையை கட்டி இருந்த கொட்டகையில் நெருப்பு பிடிச்சிடுத்து யானை சங்கிலியை அறுத்துண்டு ஓடிடுத்து மறுநாள் பாகனும் மடத்து ஆட்களும் காட்டில் யானையை எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டா ஆனால் அந்த யானையை எங்கேயும் காணும் கொஞ்ச நாள் கழித்து மடத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு குளத்தில் யானை நின்றுட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிது பாகன் குளத்தில் இறங்கி யானையை கரைக்கு கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டான் ஆனால் அது வரமாட்டேன்னு மாட்டேன்னு பிடிச்சிது இந்த தகவல் தெரிஞ்ச மகா பெரியவா தானே குளத்துக்கு போய் யானைய அன்போடு ஒரு பார்வை பார்த்தார் யானையோட கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகி ஓடித்து குளத்தை விட்டு வெளியில் வந்து அந்த யானை அவர் பக்கத்தில் நின்னது பெரியவா அதை தடவி கொடுத்து சமாதானம் பண்ணினார் பெரியவா சாக்ஷாத் சிவபெருமான்கிறத அந்த யானை உணர்ந்திருந்தது ஒரு குடும்பத்தில் மட்டும் அன்பு செலுத்திய ஒருவன் உலகத்தையே தன் குடும்பமாக நினச்சி எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறது தான் உண்மையான துறவு அவரை வழிபட்டால் நம் துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் உண்மைதான் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் கூட மகாபெரிவாளோட ஒரு பார்வைக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றனர் காரணம் பெரியவா நமக்காக வாழ்கிறார் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்பு வடிவமாக அன்னை இதயமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம் ஒன்றே குலமென்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் தன்னை நாடி வருபவர்கள் பிரச்சனையை தெரிஞ்சென்று அதை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குறார் இதனால் அத்தனை பேரும் அவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு தான் இருந்துகிட்டுருக்கா அத்தனை பேரோட மனசுலேயும் ஒரு பயபக்தி நிச்சயமாக இருக்கு இதே மாதிரி ராம் குமார் சுவாமி வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது சுவாமி யோகிராம் சூரத்குமாரோட சாதனா காலத்தில் அவர் இந்த பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணியிருக்கார் சுவாமி சஞ்சாரம் பண்ணின விவரங்களை பற்றி அவரே சொன்ன ஒன்று ரெண்டு சம்பவங்கள் தவிர மற்றவை எல்லாம் அறியப்படாத விஷயங்களாகவே இருந்துகிட்டுருக்கு ஒரு தடவை ஒரு அன்பர் வட இந்தியாவில் இருக்கிற ஜம்முதவிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அவர் சொன்னதை கேட்ட சுவாமி ரொம்ப நேரம் மௌனமாக இருந்தார் தொடர்ந்து சிகரெட் பிடிச்சுட்டே இருந்தார் அவர் விழிகளில் ஏனோ நீர் கசிஞ்சுகின்றே இருந்தது இந்த பிச்சைக்காரன் உன்மொத்த நிலையில் தேச சஞ்சாரம் செஞ்சப்போ ஒரு நாள் ஜம்மு போயிருந்தான் அங்கே வீதிகள் எல்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அந்த வீதியில் இந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் நடந்து போயின்ட்டுருந்தான் எதிர ஏற்றத்தில் ஒரு ஒத்தமாட்டு வண்டி பாரம் தாங்காமல் அந்த மேடான சாலையில் மெதுவாக திணறி திணறி வந்துட்டு இருந்தது வண்டிக்காரன் வண்டியிலேருந்து கீழே இறங்கி கண்ணா பின்னால திட்டின்ண்டே கையில் இருந்த ஒரு தடி குச்சியால் மாட்டோட முதுகலையும் முகத்திலையும் மாறி மாறி அடித்தான் அந்த மேடான சாலையை கிடக்கணுங்கிறதுக்காக ஆத்திரத்தோட முயற்சி பண்ணிட்டு இருந்தான் மாடு திணறித்து முன்னாடி போக ஒவ்வொரு அடியும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுது மேடான ரோடுங்கிறதுனால சில சமயத்தில் அந்த ஏற்றத்தில் ஏறதுச்சு அதோட பின்னங்கால்கள் சறுக்கி விட்டு ரொம்ப தடுமாறித்து வண்டிக்காரனும் மாட்டை அடிக்கிறத நிறுத்தவே இல்லை இந்த பிச்சைக்காரன் சாலையில் இருந்த ஒரு பெரிய கல்லை அந்த மாட்டு வண்டி சக்கரத்தோட பின்பக்கம் வச்சு மாடு சறுக்காமல் போக வச்சான் மாட்டுக்காரன் கிட்ட மாட்டை அடித்து துன்புறுத்தாத அப்படின்னு கெஞ்சினான் கொஞ்ச நேரம் அப்புறம் மாடு பாரத்தை இழுத்துண்டு போய்டும்னு சொன்னான் மாட்டுக்காரனும் ரொம்ப கோவத்தோட இந்த பிச்சைக்காரனை பார்த்து கடுமையான சொற்கள் திட்டி நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை முதல்ல அடித்ததை விட பலமாக அடிச்சுட்டு இருந்தான் இந்த பிச்சைக்காரனால் அந்த காட்சியை பார்க்க முடியல அங்கேருந்து வேகமாக ஓடிட்டான் சுவாமியோட கண்களில் நீர் வழிஞ்சது இந்த கதையை கேட்ட நண்பர் தன் வாழ்க்கையில் மனைவியை விடாமல் கொடுமைப்படுத்தி வாழற கல் நெஞ்சக்காரர் அவர் சமீப காலமாக வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டத்தை அடைஞ்சு கோவில்கள் சாமியார்கள் ஜோசியக்காரர்கள்னு சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தார் அது நீங்கள் இல்லை உங்கள் மனைவி தான் அந்த மாடுபட்ட பாட்டை இருக்கா அவளை சாந்தப்படுத்துங்க என் தந்தை உங்களோட பிஸ்னஸை சரிப்படுத்துவார் அப்படின்னார் சுவாமி அங்கே இருந்த வாழைப்பழத்தை அந்த முகம் வெளியே நண்பருக்கு கொடுத்து அனுப்பி வச்சார் அந்நிலருந்து மனைவியை கொடுமைப்படுத்துகிற வழக்கத்தை அந்த அன்பர் நிறுத்தின்றார் அவரோட வியாபாரம் செழித்து வளர ஆரம்பிச்சுது வாழற காலத்தில் எல்லார்கிட்டேயும் அன்பு காட்டணுமே தவிர யாரையும் எந்த விதத்துலேயும் மனசாலேயோ இல்லை உடம்பாலேயோ கஷ்டப்பட விடக்கூடாது யோகிராம் சுரத்குமார ஜெய குரு ராயா யோகிராம் சுரத்குமார ஜெய குரு ராயா யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னு மனசால் நினைச்சா கூட செவத்தில் அடித்த பந்து மாதிரி அந்த கஷ்டம் நம்மளுக்கே வந்து சேரும் ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர